அனன்யசாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாசபூர்வகம் ததே கோபாயதா கோபாயதாயஞ்சா பிரபத்தி சரணாகதி நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கு வேறொன்றும் மார்க்கமில்லை என்னும்போது பகவானுடைய திருவடிகளையே உபாயமாக பற்றுகிறோம் தஞ்சம்னு சொல்லலாம் ஒரே கத்தின்னு சொல்லலாம் வேறு புகலிடமற்றவன் வேறு புகழற்றவன் எம்பெருமான் திருவடிகளை புகழாகப் பற்றுகிறான் இது சரணாகத்தின்னு சொல்றார்கள் சரணம் இது ஆகதிஹி சரணாகத்திகி சரணம் என்று வருவது சரணங்கிற வருகிற செயல் அந்த புரிதல் சரணாகதி யார் சரணம்னு வந்து சேருகிறானோ அவன் சரணாகத்தன் யாரை புகழாக பற்றுகிறோமோ அவன் சரண்யன் இவ்விடத்திலே ஸ்ரீ ராமபிரான் சரண்யன் விபீஷணன் சரணாகதன் அவர் ராமனிடத்தில் செய்தது சரணாகதி செய்ததுன்னு சொல்லுகிறீரே என்ன செய்தார் இதுவரை புரியாமல் இருந்ததை புரிந்து கொண்டார் தான் புரிந்து கொண்டதை பகவானிடத்தில் அறிவித்தார் விபீஷண சரணாகதி நடந்த இடம் சேதுக்கரை திருப்புல்லாணி கேத்திரம் ஆதி ஜெகந்நாத பெருமாள் தர்பசேன பெருமாளுடைய ஆஸ்தானம் சேதுக்கரையில் இருக்கும் ஆஞ்சநேய சுவாமியினுடைய சன்னிதி அதன் கரையில் ஸ்ரீராம அனுயாத்திரையும் எட்டாம் நாளான இன்று வந்து அடைந்திருக்கிறோம் ராமாயண நவாக உபன்யாசத்தின் போதும் ஒன்பது நாள் தலைப்புகளில் எட்டாம் நாள் விபீஷண சரணாகதி ஒன்பதாம் நாள் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் விபீஷண சரணாகதின்னு சொல்லுகிறோமே இங்கே என்ன நடந்தது ஏன் விபீஷணன் இங்கே வந்தான் எப்போது வந்தார் என்ன சொல்லி சரணாகதி செய்தார் அதென்ன உடனே பலித்து விட்டதா ஆக்ஷேப சமாதானங்கள் இருந்தனவா இவை எல்லாவற்றையுமே வால்மீகி பகவான் ஆழமாக அழகாக வர்ணித்து நமக்குன்னு ராமாயணத்தில் கொடுத்திருக்கிறார் கிஷ்கிந்தையிலேருந்து ராமனும் வானரப்படைகளும் கிளம்பினர் லக்ஷ்மண தீர்த்தத்தின் வழியே வந்து மேற்கு கரையோரமாக வந்து சேர்ந்தனர் ஆனால் அங்கு இறங்குவதற்கு வசதி போராது என்று அறிந்து கொண்டு கிழக்கு சமுத்திரக்கரை அடைந்தனர் இதோ ராமேஸ்வரம் திருப்புல்லாணி கரை இங்கிருந்து கடலில் இறங்கலாமா போக வேண்டுமா எப்படி செல்ல வேண்டும்கிறது தெரியவில்லை ஹனுமார் சென்ற அவர் தனி ஒருவர் அவருக்கு அந்த சக்தி இருந்தது தாவ முடிந்தது ஆனால் இப்போது வானர படையே போக வேணுமானால் அவ்வளவு சக்தி ஆற்றல் எல்லாருக்கும் இல்லை அதனால் எப்படி போகலாம்னு ஆலோசனம் கொண்டு இருக்கிறார்கள் ராமன் கையும் வில்லுமாக இங்கே இருக்கிற மொத்த வானரக் கூட்டத்தையும் பாதுகாத்தார் அவருடைய பொறுப்பு இவர்கள் எல்லாரையும் திரும்ப கொண்டு போய் நம்ம சேர்த்தாக வேண்டும் அப்படிங்கிறதுனால வில்லுங்கையுமாக ரட்சித்து கொண்டு வந்தார் இது ஒரு புறத்தில் இங்கே நடந்து கொண்டிருந்தது இதே சமயத்தில் ராவண சபை லங்கையிலே ராவணன் மந்திரிகளை கூட்டினால் ஒரு வானரம் வந்து ஊரையே நெருப்பிட்டு கொளித்திற்று இது சரியான சகுனமாக இல்லைன்னு மந்திரிகள் கூறினர் சில சகுனங்கள் கிடைக்கும்போது அதை புரிந்து கொண்டு நம்ம மாற்றினுட்டோம்னால் தப்பித்து வாழலாம் இல்லை இது என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அப்படின்னு பெரத்தியார் ஆறு தப்ப வைத்துவிட்டு நான் பண்ணுவது சரி 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 என்றே வாதாடி கொண்டு வந்தால் அந்த நான் ஒரு நாள் மடிந்து போகும் அதுதான் ராவண விஷயத்தில் நடந்தது தான் சரின்னு நினைத்தான் அதற்கு தூபம் போடுவதற்கு நாலு மந்திரிகளும் கெட்டினர் நல்ல வார்த்தை சொல்லவோ அது கடினமாக ஜீரணித்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் அதை எடுத்துச் சொல்லுவது தான் நட்புக்கு அடையாளம் அப்படி செய்தது தான் விபீஷணனுக்கு இருக்கிற பெரிய குணம் ஆனால் யாரும் அதை இல்லை ஆனால் ராஜசபை கூட்டப்பட்டது இப்படி நடந்ததே நாளைக்கு என்ன ஆகும் போருக்கு தயாராக வேண்டுமா என்றெல்லாம் பேசினார்கள் ஒரு புறம் எண்ணம் யாரும் தாண்டியெல்லாம் வர முடியாது இது என்ன ஏதோ ஒரு குரங்கு சமுத்திரம் தாண்டினத்துக்காக படையா தாண்ட முடியும் வரமாட்டார்கள் அப்படின்னு தான் நிறையா பேசினார்கள் அப்போது விபீஷணன் நான் நல்லத்தை எடுத்து சொல்றேன் நீங்கள் பண்ணுவது தப்பு பிரதிய தாம் தாசரதாய மைதிலி மைதிலியை கொண்டு போய் தாசரதையின் இடத்தை ஒப்படைத்து விட வேண்டும் நாம் பண்ணுறது சரியில்லை இது ராஜாவுக்கு இருக்கிற அடையாளம் இல்லை இதனால் குலநாசமே ஏற்படும் என்று நிறைய வார்த்தைகள் சொல்லி பார்த்தான் மந்திரிகளும் ஏசினர் இந்திரஜித்து இகழ்ந்து பேசினான் நீ என்ன குலத்துக்கே கோடரி காம்பு உன்னால் ராட்சச கூட்டத்துக்கு இருக்கிற பெருமையே போய்விட்டது அப்படின்னு அவனும் பேசினான் அப்போ விபீஷணன் நல்லது எடுத்து சொல்கிறார் சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவித் பருஷம் வாக்கியம் ராவணஹா காலச்சோதித்தஹா ராவணன்னா ராவய தீ ராவணஹா எல்லாரையும் அழ வேலை அப்படி பண்ணி கொண்டிருந்தால் கடைசியில் ஒரு நாள் நாமும் அழவேண்டிதான் அதனாலே ராவணஹா காலச்சோதிதா காலதேவனாலே தூண்டப்பட்ட ராவணன் காலதேவன் தூண்டுறாருனா நமக்காகவும் நல்லது புரியாது எடுத்து சொன்னாலும் நல்லது காதில் ஏறாது ராவண காலச்சோதித்தஹா அப்ரவித் பருஷம் வாக்கியம் குறித்து கடுமையாக பேச ஆரம்பித்தான் அப்படி பேசு தப்பா சொல்லிட்டார் விபீஷணம் வெறும் பிடிச்சதை மட்டும் சொல்லல அவனுக்கு எது நல்லதோ அதை சொன்னார் சுனிவிஷ்டம் நன்னா மனசில் படுற அளவுக்கு சொன்னார் உக்தவந்தம் சொன்னார் வெறுமை தான் மனசில் நினைச்சு சொல்லலாம் நினைச்சேன் ஆனால் எடுபடுமோ இல்லையோன்னு ஓடிபடல உக்தவந்தம் வாய தரந்து நன்னாவே சொன்னார் விபீஷணம் யாரோ சொல்லல இவனுக்கு உடன் பிறந்த தம்பி பார்த்தவர்களே பயங்கரமா பயப்பட வைக்கிற அளவுக்கு ஆற்றல் மிகுந்தவன் சொன்னான் சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் அவனுக்கு இவர் பதில் சொல்றார் பருஷமா கடுமையா பேசி துவாம் துதிக்கு குலபாம்சனம் இந்த குலத்துக்கு நீ கோடரி காம்பாக பிறந்தாய் ஓடிப்போன்னு சொன்னார் வித்தியதே கோஷு சம்பன்னம் வித்தியதே ஞாத்தி பயம் வித்தியதே ஸ்திரீஷு சாபல்யம் வித்தியதே பிராமணே தபா யாரிடத்துல எதேது இல்லை எது இருந்தால் நல்லது தீயது ஒரு ராஜான்னு இருந்தால் அவனிடத்தில் இன்னென்ன குணம் இருக்கணும் இன்னென்ன குணம் இருக்கக்கூடாது அதில் நீ தர்மத்தை மீறி நடக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான குணத்தை வச்சுட்டுருக்க அது இருந்தாலே காலப்போக்கில் அது உன்னை அழித்து விடும் இப்படின்னு எல்லாரும் எடுத்து சொல்ல கூடா நட்பா முடிய பொழுது விபீஷணனே வெளியேற்றப்பட்டான் அஸ்மின் முகூர்த்தே நபவேத் தாந்துதி குலபாம்சன இத்தியுக்த பருஷம் வாக்கியம் நியாயவாதி விபீஷண உத்பாத கதாபாணி சதுரி சஹ ராட்சசை அபிரவீட்ச ததா வாக்கியம் ஜாத்தக்ரோதோ விபீஷண அந்தரிஷகஸ் ஸ்ரீமான் பிராதாவை இராட்சசாதிபன் ராட்சசாதிபனான ராவணனுக்கு தம்பியான விபீஷணன் இனி இந்த இடத்துல நாம் இருக்கக்கூடாதுன்னு ஆபாச பந்துக்கள் பந்துக்கள் ஆகமாட்டார்கள் பிராப்த பந்து பகவான் ஒருத்தனே பந்துனா ராமன் இதுவரைக்கும் அவனுக்கு தெரியும் ஆனால் தட்டினாப்பில் ஒரு நிமிஷம் தான் அந்த தியானம் வரும் நமக்கும் இதெல்லாம் ஆகாதுன்னா அவர்தான் அப்படின்னு தோணும் ஆனால் சம்சாரங்கிற கடல் மறுபடியும் இழுக்கிறது சொல்லையோ திரும்ப தோணும் திரும்ப இழுக்கும் திரும்ப தோணும் ஏதோ ஒரு நிமிஷத்துலேயே இனிமே இதில் நான் இழுபட்டு போக போகிறதில்லை அப்படின்னு மாறுகிறோம் இல்லையோ அந்த தருணம் தான் இந்த தருணம் இல்லைன்னா விபீஷணன் பிறந்த அன்னிக்கையிலே ரொம்ப நல்லா வந்தான் விபீஷணஸ்து தர்மாத்மா ந தூ ராட்சசேட்டிதான்னு சூர்பனக்கே சொல்றான் எங்கள் கூட பிறந்தான் விபீஷணன் தான் அவன் தப்பி பிறந்துட்டான் நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி அவன் தான் வேறையானுட்டாவோ எல்லாரும் வேறையா பிறந்துட்டு சொல்றதை சொல்லச்சு அவன் மட்டும் வேறையா பிறந்தான்னா இவர்கள் இயற்கைக்கு அவன் வேறையோ இல்லையோ இவன் என்ன குடும்பமோ அதுக்கு அவன் வேறையா இருந்திருக்கான் அதனால முதல் நாள்லேருந்தே நல்ல வந்தான் அப்போ ஒரு கேள்வி வருமே எப்பவோ ராவணனை விட்டு போயிருக்கலாமே அவன் இன்னிக்கா தப்பு பண்ணுறான் எத்தனையோ நாளாக பாயிண்ட்டு இருக்கான அந்த பொறி தட்டணும் ஏதோ ஒரு நாள் அந்த காலம் வரும் வந்தன்னைக்கு தான் புறப்பட்டு போவார்கள் சரின்னு அவன் சுத்தும் முத்தும் பார்க்கறான் இனிமே இங்கே இருக்க முடியாது பந்துக்களை எல்லாம் துறப்போம் தியக்தா தாராஞ்ச தாராஷ பரித்தெக்தா மயாலந்தா மித்ராணிச்சனானிச்ச தனம் தானியம் ரத்னம் மித்திரர்கள் சொத்து பத்து மனைவி சுகம் அனைத்தையும் துறந்தான் சுத்து பார்த்து யாரேனும் என்னோடு வருவதற்கு இருக்கிறீர்களா நான் ராமபிரான் இடத்தில் செல்ல நினைத்தான் நாலே ராட்சசர்கள் வரேன்னு சொன்னா பக்கத்தில் ஒரு கதை இருந்தது அது வரமாட்டேன்னு சொல்லல அதனால அதையும் எடுத்துனுட்டான் உட்பாத ஆகாயத்தில் தாவினான் கதாபாணிகி கையங்கதையுமாக தாவினான் சதுர்பி சஹராட்சசி நான்கு இராட்சசர்களோடே தாவினான் அங்கிருந்து கிளம்பினவன் இந்த பக்கம் வந்து சொல்றார் அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான் ஆகாயத்தில் தாவினவனுக்கு ஸ்ரீமான்னு பட்டம் இது வரைக்கும் அவனுக்கு சொத்தில் ஒரு வேளை பங்கு இருந்திருக்குமோ என்னமோ இனிமேல் வீட்டை விட்டு கிளம்பினா நிச்சயமாக சல்லிக்காசு கொடுக்க போறதில்லை இல்லை ஆனால் இப்போ தான் ஸ்ரீமான்னு பட்டம் கொடுக்குறாரு அவர் காரணம் ஆபாச பந்துங்கிறத விட்டு ராமனே பந்துன்னு மனசு வந்ததா ஸ்ரீமான் அதுதான் ஸ்ரீமத்துவன் நேற்றுக்கு லக்ஷ்மின்னு சொன்னால் செல்வம் மட்டும் லக்ஷ்மி இல்லேன்னு சொன்னேன் எத்தனையோ லக்ஷ்மி அதை போல் விட வேண்டியவாளை விட்டுட்டு பச்சை வேண்டியவனை நோக்கி திரும்ப வச்சாலே அடியை அந்த பக்கம் எடுத்து வச்சாலே லக்ஷ்மி தான் அதுவே தான் அந்தரிக்கதா ஸ்ரீமான் பிராதாவை ராட்சசாதிபம் அப்ரியசியஜ பத்தியசிய துர்லபா அவன் எடுத்து சொல்றான் பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் உண்மை எடுத்து சொல்றவன் ஆள் கிடைக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கல அந்த பேச்சு பத்தியசிய ஆனாஹிதமாக இருக்கு பத்தியமா இருக்கு அப்ரியசியது பத்தியசிய வக்தா அதை சொல்றதுக்கு ஆள் கிடைக்காது கேட்குறதுக்கு ஆள் கிடைக்காது சொல்றதுக்கு ஆள் இருக்காது கேட்குறதுக்கு ஆள் இல்லை பிடித்ததா பேசுறதுக்கு ஆயிரம் பேர் வருவா நல்லத்தை சொல்கிறதுக்கு ஆள் வரமாட்டான் பிடிச்சதை கேட்டுக்கிறதுக்கு பத்தாயிரம் பேர் வரலாம் நல்லதை கேட்டுக்கிறதுக்கு ஒருத்தன் கூட வரமாட்டான் அவ்வளவுதான் இங்கே ராவணா நான் புறப்படுகிறேன் அப்ரியசது பத்தியசிய பக்தா சிரோதா சுர்லபா ஆத்மானம் சர்வதா ரக்ஷ புரியேமாம் சராட்சசாம் ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யாமி சுகீபவயாவினா இந்த நாட்டை விட்டு நான் புறப்படுகிறேன் நீ சுகமாக இரு ராட்சச கூட்டத்தை காத்து கொள்ள முடியுமானால் செய் அதை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய தான் நான் சொன்னேன் என சட்டுன்னு என்ன திருப்பி சொல்லிடுவாள்னால் அதென்ன கட்ட காலத்தில் தன்னுடைய குலத்தை விட்டு விட்டு விபீஷணன் ஓடி போய் விட்டான்னால் அவர் சொல்றார் இந்த குலத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இப்போ வழி சொன்னேன் அந்த வழியை நீங்க கேட்கல இப்ப குலநாசமா போகிறதுன்னு தெரியறது தெரிஞ்ச பிற்பாடு அமிழக்கூடிய படகளை நானும் உட்காந்துருக்கணுமா படகோட காப்பாற்றுறேன்னு ஒருத்தரை சொன்னார் முடியாதுன்னு பிடிவாதம் பிடித்தா நம்ம முட்டாளா அதற்கப்புறம் அங்கேயிருந்து வந்து தான் ஆகணும் இது கர்ணனுக்கும் விபீஷணனுக்கும் பெரிய வாசி கர்ணனை ஒரு நாள் ஆழ்வாராச்சாரியர்கள் ஏத்துக்க மாட்டா பட்டிமன்றக்காரர்கள் ஏத்துப்பா இவர்களால் மோட்சம் போறது இல்ல போக போறது யாரோ அவா பின்னாடி தான் போக முடியும் இவர்கள் இன்னைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்ததுக்காக ஒவ்வொன்னு சத்தம் போட்டு போலாமே தவிர அதை பத்தியே கவலை இல்லாத வால்மீகி என்ன எழுதியிருக்காரோ அதுதான் முக்கியம் அதனாலே கர்ணன்னு சொன்னா செஞ்சோற்று கடன் பார்த்தது மகா தப்பு இது அவமன்ன தப்பு அப்பவே கண்ணன் சொல்லியிருக்கான் எனக்கு யாரை பற்றி கவலை இல்லை அவர்தான்றது வந்திருந்தார்னால் மகாபாரதமே யுத்தமே விஷயமே மாறி போயிருக்கும் நல்ல வேலை வந்தானோ இல்லையோ வராதவன் எப்படியோ அதை பார்த்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சாட்சி வந்தவன் எப்படியோ அதை பார்த்து நடக்கணுங்கிறதுக்கு ஒரு சாட்சி நடக்கணுங்கிறது விபீஷணன் சாட்சி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு கரணன் சாட்சி விட்டுடலாமா விட்டுடலாமான்னால் இதில் போய் சோறு செஞ்சோறு கருஞ்சோறு கடன் இதெல்லாம் நினைக்கவே கூடாது அந்த இடத்த விட்டே நகந்தாக வேண்டும் எங்கு பகவானோ எங்கே அவரை பற்றின தர்மமோ அதன் வழிக்கு போகுவதுதான் பக்தனுக்கு உண்டான ஒரே கடமையா வச்சுக்கணும் இவர் பேசினாரே அவர் பேசினாரே இது நீதியா நியாயமானால் அவர் உள்ளத்தில் பட்டா நீதி அவர் உள்ளத்தில் இல்லைன்னு விட்டார்னா நியாயம் இல்லை எது தொத்து பிரியம் ததிக புண்ணியம் அப்புண்ணியம் அன்னது அவனுக்கு பிரீதி ஏற்பட்டதுன்னா புண்ணியம் இல்லை அவர் முகம் கொஞ்சம் புருவத்தை சுருக்கினார்னா அந்த காரியத்தை நிறுத்தணுமா அது நம்மளுது இல்லை அப்படின்னு தான் அவன் பக்தன் அதனால் பக்தி பக்தின்னா புட்பத்தை எடுத்துன்னு நினைஞ்சு ரெண்டு மணி நாள் ஆராதனை பண்ணுறது பக்தி இல்லை அவர் திருவுள்ள என்ன அதுவும் பக்தி தான் பக்தி இல்லைன்னு அதுவும் பக்தி ஆனால் அது மட்டும் பக்தியாக இருக்காது அவர் திருவுள்ள நினைச்சபடி நினைக்கணும் அதனால விபீஷணன் புறப்பட்டான் அந்தரீக்ஷக ஸ்ரீமான் ஆஜகாம முகூர்த்தேன எத்தனராம சலக்ஷ்மணா இத்துயுத்தா பருஷம் வாக்கியம் ராவணம் ராவணானுஜா பருஷமான வாக்கியத்தை எடுத்து சொன்னான் ராவணானுஜனான விபீஷணன் ஆகாசத்தில் கிளம்பினவர் ஆஜகாம ஆஜகாமனை இந்த இடத்துக்கு வந்துட்டான் இப்போ நாம் வந்திருக்கிற இடம் இந்த இடம்

அப்போ போனான்னு எழுதணுமா வந்தான்னு எழுதணுமா தம் வீட்டிலேருந்து நாம் கிளம்பி போகிறோம்னா போட்டு வரேன்னு சொல்லுவோம் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரோம்னா அப்பா வந்தாச்சுன்னு நம்ம இடத்துக்கு வரோம்னா வருவோன்னு சொல்லுவோம் புரத்தியார் இடத்துக்கு போகிறோம்னா போகிறோம்னு சொல்லுவோம் விபீஷணன் தம் வீட்டிலேருந்து போகத்தானே போகிறான் ராமன் இருக்கிற இடம் தானே வேற்றிடமாக இருக்கணும்னால் அவன் உள்ளத்தில் ராமன் திருவடிவாரன் தான் சொந்த வீடு எப்போவும் அதுதான் நமக்கு இடம் தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாளின கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகையுருளாய் வந்தேன் நான் வருவதற்கு நீ வழிகாட்ட வேண்டும் தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து அவனுடைய திருவடி வாரத்தை தவிர வேறதான இடம் இருந்தால் தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாளின கீழ் வாழ்ச்சி ராமன் திருவடிகள் இங்கே இருக்கிறதுனாலே இந்த இடத்துக்கு வந்தான் ஆஜகாம முகூர்த்தேன நேரத்தில் வந்துட்டார் முகூர்த்தம் நாற்பத்தெட்டு நிமிஷத்துலேயா வந்தார் முகூர்த்தம்னா சீக்கிரமாக அர்த்தம் நம்மாழ்வார் ஒரு பாசனத்தில் காலம்பர சிந்தி பாடினார் காலம் பெறனா நம்மளா காலம்பரை வந்துருங்கோன்னா அஞ்சரை மணிக்கு வாங்கோன்னு அர்த்தம் அவர் என்ன அஞ்சரை மணிக்கு வா சொன்னார் காலம் பெறனா நேரம் தாழ்த்தாமல் காலத்தை வீணாக்காமல் வாங்கோ ஆஜகாம முகூர்த்தேன அவர் என்ன நேரம் தாழ்த்தவில்லையானா பண்ணவே இல்லை என்ன நட்சத்திரம் கிளம்பணும்னு பார்த்தாரா திதி பார்த்தாரா ராமன் ஒரு இடத்துல பிரயாணம்னா இந்த நட்சத்திரம் இன்ன நாள் ராஜாவுக்கு கொத்துருமா தம்பிக்கு கொத்தூருமா இதெல்லாம் பார்த்தாரே அப்போ விபீஷணன் ஒரு ராஜகுமாரன் தானே அவனு தம்பி தானே அப்போ நாம் போனால் ராமன் ஏற்றுக்கணுமே அதுக்கு தகுந்த நேரங்காலம் பார்த்துட்டு கிளம்பலாமா அது இன்னைக்கு பூரமாக இருக்குமா நாளைக்கு உத்தரமா இருக்குமா நேற்றுக்கு ஆயுல்யமா இருக்குமா என்னவா இருக்கும்னு தேடிட்டு இருந்தான்னால் அது இல்லை சரணாகதிக்கு தத்துவம் எந்த நிமிஷத்தில் வேற வழி கிடையாது விதி கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறானோ அப்போ மொத்தத்தையும் விட்டு இப்போவேன்னு சொல்லுகிறானோ இல்லையோ அந்த நிமிஷம்தான் சரியான நிமிஷம் அதனால தான் ஆண்டாள் போஷரத்தில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னு ஆரம்பிச்சிது மார்கழி மாதம் எதான்னு நம்ம கல்யாணம் பண்ணுறோமா இல்லை எதுவுமே பண்ண மாட்டோம் இதை சட்டத்துபுத்தி வேணால் பண்ணுவாள் தவிர பாக்கி எல்லாம் பார்த்து நாலு நட்சத்திரம் மாடி மாதம் பண்ண மாட்டோம் ஆடி மாதம் பண்ண மாட்டோம் ஆனால் மார்கழி மாதத்தில் தான் இப்போ நான் நோன்பே ஆரம்பிக்கிறேன்னால் உண்டான்னு சொன்னால் கண்ணனை கிடைக்க போகிற மாதம் மாதம் இது இல்லைன்னா மாற்றி இதுக்கு வியாக்கியானத்தில் பெரியவாசனில் சொல்லிச்சு மற்ற பதினோரு மாதங்களை மலட்டு மாதங்கிறார் மார்கழி தான் நல்லா குழந்தை பெத்த மாதமாக அப்படி கூட சொல்லலாமா நாமா பகவான்கிறவர் கிடைக்கிற மாதம் தான் எனக்கு இந்த குழந்தை குழந்தை இந்த குழந்தை இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடும் நாம இன்னைக்கு இருக்க போகிறோம் நாளைக்கு போடுவோம் ஆனால் அவருங்கிறது கிடைச்சிட்டால் என்னைக்கு நிலைக்கு முல்லயும் மேல மாசம் இல்லை நட்சத்திரம் இல்லை பட்சம் இல்லை வாரம் இல்லை திதி இல்லை பகவல் லாபம் ஏற்பட போகிறது பெருமான் திருவடி கிடைக்க போகிறதுன்னா அதான் முகூர்த்தம் ஆஜகாம முகூர்த்தேன சரியான நேரத்துக்கு சீக்கிரம் வந்துட்டார் எத்தனை ராமஹா எங்கே இருந்தாரோ ராமனிடம்னு சொல்லலை ராமன் இருந்த இடத்துக்கு வந்தாருங்கிறார் அப்படின்னா ராமனை காட்டில் அந்த திவ்ய கஷேத்தத்துக்கு ஏற்றம் ஏன்னா ராமன் பிறப்பு திருப்புல்லாணி இன்னைக்கு சேத்துக்கரை இன்னைக்கு இதுதான் இருக்கு அவர் இல்லையே அவர் கிளம்பி போயிட்டார் ஆனா ராமன் திருவடிப்பட்ட இடம்னு இன்னி வரைக்கும் வர முடியும் இன்னை வரைக்கும் எல்லாரும் தர்ப்பணம் பண்ணிட்டு தானே இருக்கா இதை பார்த்து கைகூப்பாதம் உண்டா பாசேத்து ஹிமாச்சலம்ங்கிறோம் ஹிமாச்சலத்திலேருந்து சேத்து வரைக்கும் பாக்கி இல்லாத எல்லாரும் நாள் அது அவருக்கு இருந்த ஏற்றம் அவர் இடத்துக்கு கொடுத்திருக்கிற ஏற்றம் இதுதான் பாரத புண்ணிய புண்ணிய பூமிங்கிறோம் அவர் ஒவ்வொரு இடத்தையும் திருவடியை வைத்து தொட்டு அனுகிரகித்து கட்டாட்சித்து இனிமே இந்த இடம் பக்தர்களுக்கு இன்னன்ன கர்மங்களுக்காக இருக்கட்டும் என்று ஏற்படுத்தி வச்சு கர்மத்தை தொலைக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுக்குறாரோ இல்லையோ அப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு வந்துட்டார் எத்தர ராமஹா அதனாலே ராமஹான்னு சொல்லலை எத்தர ராமஹா எங்கு ராமன் இருந்தானோ ச லக்ஷ்மணஹா ராமனும் தனியாக இருந்ததை சொல்லலை லக்ஷ்மணனோடு கூடிய ராமன்னால் நேரப்போய் பற்றினா காரியம் நடக்குமோ நடக்காதோ பக்கத்தில் இருக்கிற பாகவதன் மூலமாக தான் நடக்கும் அதுக்கும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்குங்கிறது நமக்கு இல்லை போனால் அவரையே பார்க்கணும் சாமி அவருக்கு என்ன சொல்லுவாரா மாட்டாரா தெரியல பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் பாரு அவரை இப்படி காரியம் நடந்தும் அதை போலத்தான் இவர் எத்தனை ராமஹா ச லட்சுமணஹா லக்ஷ்மணனோடு கூடிய ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்தார் தம்மேறு சிகராக்காரம் தீப்தாமிவ சதஹ்ரதாம் ககனஸ்தம் மஹீதாஸ்தே ததுருஷுர் வானராஜிபாகா తెచాప్యనుచరాస్త చరో భీమ విక్రమా య సర్వాయుపేత చతుర్భిస్ సహ రాక్షసై రాక్షసోభ్యేది పశ్యధ్వం అస్మాన్ హన్తుం న సంశయ సుగ్రీవస్ వచే తేవానరో సానుద్యామ్య శైలం శైలాశ ఇదం వచనమ్రువన్ ఆకాశత్ర అవ్వడూపిరి వరువదే వర్వదే కూటం పాదృత பார்த்த உடனே சுக்ரீவன் சொல்கிறான் நம்ம மொத்த பேரையும் கொல்றதுக்காக இவன் ஒருத்தன் வருகிறான் ஏஷ சர்வாயுதோபேதா அனைத்து ஆயுதங்களையும் தரித்து கொண்டு வருகிறான்னார் அவன் கொண்டு வந்தது ஒரே ஒரு கதை அவங்கிட்ட வேற ஒன்றும் இல்லை வழியில் ஏதான ஆயுத கடை வச்சிருக்காளான்னு எல்லாத்தையும் வாழ்ந்து வர்றதுக்கு ஆனால் வந்திருக்கானே என்னால் அவன் கையில் பிடிச்சிருந்த கதை ஒன்னே போறோம் ராமனை ஒருத்தனாக கொண்டுட்டானா நம்ம மொத்த பேரும் போனத்துக்கு சமம் ஆனால் அவர் ஒருத்தரை என்ன பண்ணுவாரோ இவர் ஒரு கதையை பிடிச்சிருக்கிற பாங்கை பார்த்தாலே எல்லா ஆயுதத்தையும் பிடிக்கிறதுக்கு சக்தி இருக்கும்னு தெரிகிறது எல்லாத்த விட அவன் கதையை கீழே வச்சுக்கல கதையை மேலே வச்சுக்கல இப்படி கையை கூப்பி கொண்டு கதையை கைக்கு நடுவில் அஞ்சலி ஹஸ்தத்துக்கு நடுவில் வச்சுன்னு இதுதான் ராமனை கண்டிப்பாக தோக்கடிச்சிரும்னு இந்த ரகசியம் இவனுக்கு யாரோ சொல்லிவிட்டாள்னா இவனுக்கு யார் ராம ரகசியம் சொன்னால்னு தெரியல அஞ்சலி கையை கூப்பி கொண்டு விட்டால் ராமன் யாருக்காக இருந்தாலும் தோத்துடுவர் தவ நிக்ரஹாஸ்தே அஞ்சலி பரமாமுத்ரா க்ப்ரம் தேவ பிரசாதினி பெருமானுடைய நிகரஹத்தை போக்கி அனுகிரகத்தை பெற்று கொடுக்க வல்லது அஞ்சலிங்கிற அஸ்திரம் அஞ்சலி கையை வச்சிருந்து அதுக்கு நடுவில் கதையை வச்சுருந்தானா அது எல்லா ஆயுதத்துக்கும் சமமாக சமம் தான் ஏஷ சர்வாயுதோபேதாக சதுர்பிஸ் சஹராட்சசேகி நான்கு பேரோடே வந்தான் வந்தவன் ஆகாசத்தில் வந்து நின்றுட்டான் இதோ கிழக்கு சமுத்திரம் சமுத்திரத்திலேருந்து கீழ்த்தசையிலேருந்து வந்தான் வந்தவர் உத்தரம் தீரம் ஆசாத்திய இதன் வடக்கு பக்கம் போய் நின்றான் கஸ்தேவ வதிஷ்டத கீழ கால் பாவாமல் ஆகாசத்தில் நின்றான் என் கீழே இறங்கி பேச மாட்டாரா வந்தவர் கொஞ்ச தூரத்தை நிற்கணுமா நேர ராமன் இடத்துல வரக்கூடாத ஆயிரம் அர்த்தம் இருக்கு அவன் நின்றதுக்கு ராமன் திருவடி கிடைச்சதுன்னு சொன்னா தான் நான் கால் பாவுவேன் அவர் திருவடி இல்லேன்னு சொன்னா வைக்க கால் இடம் வைக்க இடம் இல்லேன்னு அர்த்தம் நான் இருக்கிற இடத்த விட்டாயிடுது இனிமே அவர் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இருந்தால் உண்டு இல்லையேல் மடிஞ்சு பட வேண்டிதான் திரும்ப ராவண நடத்துற போறதில்லே ராவண நிர்பந்தப்படுத்தவும் முடியாது கொடுப்பதும் கொடுக்காததான் அவரது இப்படின்னு ஒரு பதைப்போட வந்து நிற்கிறான் கஸ்த ஏவ வியதிஷ்டத ஆகாசத்தில் நின்றான் ச உவாச மகா ஸ்வரேண ஸ்வரேன மகதா மகான் பெரிய ஸ்வரத்தோடே எல்லாருக்கும் கேட்கும்படிக்கு கையக்கூப்ப என்று சொல்றான் ராவணோ நாம துர்வருத்தா ராட்சசோ ராட்சசேஸ்வர தஸ்யாக மனுஜோ பிராத்தா விபீஷண இதிஸ்ருதா ராவணன் ஒருத்தன் இருந்தான் இருக்கிறான் ராட்சசேஸ்வரன் மிகவும் தீயவன் அந்த தீயவனுக்கு நான் தம்பி அவனுக்காவது அவன் சம்பாதிச்ச பாபம் மட்டும் ஆனால் எனக்கு அவன் இருந்த வயத்துல நானும் அடுத்து கர்ப்பவாசம் பண்ணதுனாலே அவனுடைய பாபமும் உண்டு எம் பாபமும் எனக்கு உண்டு ராவணோ நாம துருவருத்தா சரி ஏதோ தப்பா இருக்கும்போது இருக்கு அனுட்டான சரியில்லை நாளைக்கு சரிப்படுத்திக்கலாமா ராட்சசகா சரிப்படுத்த பிறவி இல்லை சரி பிறவி இல்லைன்னா கூட ராஜா பார்த்து சொன்னா கேட்க மாட்டாரா இவன் தான் ராஜா ராட்சசோ ராட்சசேஸ்வரஹா சரி நீர் யார் தஸ்யாக மனுஜோ பிராத்தா அவரோ பிராத்தா நான் அவனுக்கு தம்பி உன் பேர் என்ன விபீஷணா எங்கே வந்தீர் உபஸ்திதா உன் இடத்துல சரணாகிதி பண்ணுறதுக்காக வந்து நிற்கிறேன் இதெல்லாம் ராமன் முன்னாடி போய் சொல்லலை எங்கேயோ குரங்கு கூட்டத்தை முழுக்க பார்த்துட்டு ஆகாசிலேன்னு சொல்கிறான் இப்படி அவன் சொல்கிறதை கேள்விப்பட்டு சக்ரீவஸ வஜஸ்ருத்வா சர்வேதே வானரோத்தமாக சாலானு சைலாம்ச உத்தம்ய ஆகாசில் நிற்கிறவனை பார்த்து ஒவ்வொன்றும் ஒரு மலைய பிடிங்கின்றது ஒரு மரத்தை பிடிங்கின்றது ரெண்டும் கையில் வச்சுன்னு காத்துக்கு எப்போ இறங்குவான் வந்தா கொன்னுடனும்னு விட்டு அவன் அதை பத்தியே கவலைப்படலை பதறல கையை கூப்பி கொண்டு பிரார்த்திக்கிறான் இதோ நான் ராமனிடத்தில் சரணாதி பண்ண வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கள் நிவேதயத்தை மாட்சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே சர்வலோக சரண்யன் ராகவன் மகாத்மா மூணு சப்தங்கள் இருக்கு சரணாகதி சாஸ்திரத்தையே வால்மீகி பகவான் இந்த மூணுத்துக்குள்ளேயே ரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்காருனால் சுலபமாக புரிஞ்சுக்கலாம் ஆ நிவேதகத்தை மாம் க்ஷிப்ரம் போய் சொல்லுங்கோன்னு அர்த்தம் மொத்த பேரையும் பார்த்து பொதுவாக ஒரு நமஸ்காரம் வைக்கலாம் இன்னார்னு சொல்லலை இந்த கோட்டியில் யார் வேண்டி வேண்டாள் அதோ யார் ராமநடத்தில் என்ன போய் சொல்லுவாளோ எல்லாரையும் வணங்கிடுவோம் நிவேதகத்தை மாம் ஒன்று விதியத்து போயிருக்கிற அடியனை க்ஷிப்ரம் நிவேதகத்தை இவன் போய் ராமனிடத்தில் சொல்லுன்னு சொன்ன விபீஷணன் சொ சுக்ரீவன் இன்னைக்கு தானே வந்திருக்கே நாலு நாள் ஆட்டம் அப்புறம் பா சிப்ரம் நிவேதகத்தை சீக்கிரமா போய் சொல்லு இந்த நிமிஷத்துல ராமனுக்கு என்ன ஏத்துக்கணுங்கிற அபிப்பிராயம் இருந்து நீர் ரெண்டு நாள் கழிச்சு போய் சொல்லி அது கூட அவர் மனசு மாறிவிட்டால் இது என்ன நம்ம ஆட்டம் சட்டு சட்டுன்னு மாறுற மனசா ராமனுது என்னைக்கா இருந்தாலும் விபீஷணனை ஏத்துக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய சரணாதி சாஸ்திரம் வடக்கேந்து அவர் தெற்கு வரைக்கும் வந்ததுக்கு வேற ஒண்ணுமே பயன் இல்லையா விபீஷணனை ஏத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் வைகுந்தத்திலேருந்தே இறங்கினார் இறங்கினவர் காட்டுக்கு வந்தார் கல்யாணம் பண்ணதோ காட்டுக்கு வந்ததோ என்ன நடத்தினது இதுக்காகத்தான் பின்ன நடுவில் ரொம்ப பண்ணார் நாள் அதெல்லாம் வந்த இடத்துல போக்குவரத்துக்காக நமக்கு இந்த சாயங்காலம் நாலு மணிக்கு ஒன்று வாயில் போட்டு கொடுக்குறா அப்புறம் அதை போல அது நமக்கு சாப்பாடும் இல்லை அதனால் ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை ஆனால் என்னமோ மனசுக்கு ஒரு ஆப்பியாயம் அது சாப்பிட்டாதான் வாழ முடியும் அப்போ தான் வாயை திறந்து பேசவே முடியும் இப்படின்னு நினச்சின்னு இருக்கா மாதிரி இதெல்லாம் வந்த இடத்துல பண்ண காரியமே தவிர எது பிரதான லட்சியம் சேர்த்துக்கு வந்து தீர்த்த மாட்டுறது தானே ராமாவதாரத்துக்கு எது லட்சம் விபீஷண சரணாகதி ஏற்றல் உலகத்துக்கே ஒரு அதை முன்னோடியாக காட்டுதல் ஆனால் அவர் ஒரு நாள் உற்றுட போறது இல்லையே நிவேதயத்தை மாம் க்ஷிப்ரம் சீக்கிரம் போய் சொல்லுங்க அவன் சொல்றது ராமன் மனசு மாறாது எம் மனசு மாறிவிட்டா நான் பிறப்பால ராட்சசன் வளர்ப்பால பெரிய ஆச்சாரம் இல்ல இன்னைக்கு வேற வாட விட்டுட்டு வந்திருக்கேன் விடுவனா தெரியாது எம் புத்தி இப்படியே இருக்குமான்னு தெரியாது இந்த நிமிஷம் நின் திருவடி சரணம் நினைச்சிருந்தால் அப்பவே பண்ணிவிடணும் நாளைக்கு இதை விட நாள் கொஞ்சம் நன்னா இருக்கு போல் இருக்கே வேணா தள்ளி வச்சுக்கலாமா நாள் அந்த நாள் வருமானே தெரியாது என் புத்தி நிற்குமானே தெரியாது இந்த நிமிஷம் தோணித்துன்னா அப்பவேஸ்வருடு மாம் கஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நீ வந்திருக்கியே எந்த தைரியத்துல வந்தே ராமன் உன்னை ஏற்றுக்கணும்னு என்ன தேவைன்னால் அவர் ரொம்ப பெரியவர் இல்லையா சர்வலோக ராகவாய மகாத்மனே அவர் மகாத்மா அதனால நிச்சயமா ஏத்துப்பார் மகாத்மாக்கள் ஏத்துப்பா நீ பண்ண தப்புக்கு அவர் இறங்கி வரணும் என்னால் ராகவாயர் ரகுகுலத்தில் வந்ததே இறங்கி வந்தது தானே இல்லைன்னா அவர் வைகுந்தத்தோடு இருந்திருப்பார் அயோத்திக்கு ரகுகுலத்தில் ராகவனா பிறந்ததே என் போல்வார் நாலு பேரை ஏத்துக்கிறதானே மாதிருஷ ரஷண கஷமவிதி தியா ஸ்ரீரங்க தாமணி மோதசே என்ன ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கநாட்சியாரை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக சொல்றார் ஜனன பவன பிரீத்தியா நீ பிறந்தது திருப்பார்கடல பிறந்தீர் அதனால ரொம்ப மதிப்போட நடந்துக்கிறீர் ஜனனி தைத பிரேம்னா தத் பரமம் பதம் ஆனா உமக்கு புகுந்த வீடு வைகுந்தம் பிறந்த வீட்டு பெருமையை விடமாட்டீர் புகுந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்காம விடமாட்டீர் இதெல்லாம் செய்கிறீர் ஆனா நீர் அங்க இல்லையாமே நான் கேள்விப்பட்டேன் நீர் பார்க்கடல்லும் இல்லையாமே வைகுந்தத்திலும் இல்லையாமே எதுக்கு ஸ்ரீரங்கத்துல வந்தீன்னு விசாரித்தேன் என் நாட்டை ஒண்ணும் நாலு பேர் கிடைக்கிறது இங்கேதானே கிடைப்பா பார்க்கடலெல்லாம் வசத்தியா சுவேத வருவா வைகுந்தத்தில் நித்தியர்களும் முக்தர்கள் இருப்பா உமக்கு ஒன்றும் அனுகிரகிக்கிறதுக்கு பெரிய வேலை இருக்காது என் தாழ்ந்தவன் இங்கே தான் கிடைப்பாங்கிறதுக்காக இங்கே வந்துட்டீர் போல் இருக்கு ரெண்டும் உததி பரமவியோம் நோஹோ விஸ்மிருத்திய ரெண்டிடத்தையும் மறந்து மாதிரி என்னை போன்ற தாழ்ந்தவர்களை ரஷிப்பதற்கு தான் வந்தீர்னால் அதைத்தான் விபீஷணன் சொல்லி கொள்ளுகிறான் ராகவன்றதுனாலே இறங்கி வந்தவர் தானே மகாத்மனேங்கிறதுனாலே பெருமை மேன்மை ராகவன்கிறதுனாலே எளிமை மேன்மை எளிமை ரெண்டும் இருந்தால் அவன் தான் சரண்யன் அதனால் சர்வலோக சரண்யாய மேன்மை இருக்கு காரியம் நடக்கும் எளிமை இருக்கிறது சென்று பற்றலாம் அருகே நெருங்குவதற்கு எளிமை வேணும் இல்லைன்னா கிட்டக்க போக முடியாது கிட்டக்க போயிடலாம் யார் யாரோ இருப்பா அவள் காரியம் வேணுமே அதற்கு மேன்மை வேணும் மேன்மை இருக்கிறத மகாத்மான்னு சொன்னால் எளிமை இருக்கிறத ராகவாயான்னு சொன்னா அப்ப சர்வலோக சரண்யம் தானே அதனாலதான் நான் வந்திருக்கேன் நிவேதகதம் மாம் ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று சொல்லி கொண்டு நிற்கிறான் ஒரே பரபரப்பு இவனை விட்டுட்டு போறதா ராமநடத்தர் பேசுறதா என்னாகுமோ தெரியல சுக்ரீவன் கிடுகிடுன்னு ஓடுகிறான் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அனுப்பிரவிசோஸ்மாசு பேதம் குரியான்ன சம்சையாக ராவணசு அனுதோ பிராத்தா விபீஷண இதிஷ்ரு சதுர்பி சக ரோபி பவந்தம் சரணங்கத ராவணேன பிரணீதம் ஹி தமவேஹி விபீஷணம் தஸ்யாகம் நிகரம் மன்னே க்ஷமம் க்ஷமவதாம் வர பொறுமை உள்ளவர்களில் தலைவனே ராமா சுகிரீவன் போய் சொல்லுகிறான் வேண்டாம் இந்த பொறுமை இவங்கிட்ட காட்ட வேண்டாம் க்ஷமம் க்ஷமதாம் வர க்ஷமிப்பவர்களுக்குள்ளே பொறுமை இருக்கிறவர்களுக்குள்ள தலை சிறந்தவனே இவ்விடத்தில் உன் பொறுமையை காட்டாதே இப்போதே நாலு பேரோடே சதுர்பி சகராட்சசைஹி வத்தியதாம் அவனை கொன்றுவிட வேண்டும் தீவிரேண்தண்டேன கடுமையான தண்டனை கொடுத்து முடித்து விட வேண்டும் வத்தியதாஷ தீவிரேண தண்டேன சச்சிவை ச ராவணசிய நிசம்சஸ் பிராத்தாஹேஷ விபீஷண இவன் சமயம் பார்த்து நம்மை கொன்றாலும் கொன்று விடுவான் வேண்டாம் இவனை சேர்க்காதே என்னு முதல்ல சுக்ரீவன் பேசினார் அங்கத பெருமாள் பேசுகிறார் இத்துக்வே ராகவாயாத மதிமான் அங்கதோகிரத விபீஷண உவாச்ச உவாசவசனம் ஹரிஹி சத்ரோசகாசாத்து சம்பிராப்த சர்வதா தர்க்க ஏவகி ஏவகின்னு சொல்லுவார்கள் சத்ருவனிடத்திலேருந்து வந்தவனை ஏவகி சொல்வார்கள் நம்பிடக்கூடாது எப்பவும் சந்தேக கண்ணோட தான் பார்க்க வேண்டும் அடுத்து சரபன் பேசுறார் ஜாம்பவான் பேசுறார் மைந்தன் பேசினான் திவிதன் பேசினான் ஒரு நாலு பேர் பேச பேச ராமன் முகம் போற போக்கு தாங்கல எல்லாரும் கொல்லணும் கொல்லணுங்கிறாளே அவன்தான் முதல்ல கொல்லணும்னு சொன்னான் இவர்கள்லாம் அங்கீகாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார்கள் ராமன் உள்ளமானா யாரான் ஒருத்தர் நல்ல வார்த்தை பேச மாட்டாளா பதைக்கிறது ஆனால் ஒன்றுத்துக்குமே அவர் பதில் பேசலை அவரவா பேசுகிறா 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 நம்ம ஒருத்தர் ஆரம்பிக்கச்சேவே வெட்டி பேசிடுவோம் இது அவர் நல்ல என்ன சொல்கிறார் ஏது சொல்கிறார் ஒன்றையும் கேட்காம ஆமாம் அதை சொன்னாலே நமக்கெல்லாம் ஒரு ஆசை உடனே ஆக்ஷேபிச்சோணும் யார் எத்த சொன்னாலும் அது இல்லை நீங்கள் சொல்கிறது இல்லை நான் சொல்கிறதுன்னு வா சரி நீ சொல்கிறபடி கேட்குறேன்னால் பொறுப்பு ஒன்றுவா நான் பண்ணுபடி கேட்கணும்னா அப்போ நான் தானே பொறுப்படுத்திக்கணும் அது பண்ண மாட்டேல்லாம் ஒன் தலையில் என்னால் சொல்கிறத்தையும் ராமன் தான் சொல்லுவார் பொறுப்பு அவரது தான் அவர் நடத்தல அவருக்கு தான் அந்த ஆசை இருக்கிறது அதில் இவன் இத்தனை பேரும் பேசினாலும் ஒத்தரை ஏற்றுக்கோன்னு சொல்லலை மூளையா எப்பவும் போல பெசாம ஹனுமான் உட்காண்டிருந்தார் இப்பவும் உட்காண்டிருக்கா மாதிரி அவருக்கு மனசில் தோன்றது இவன் ஒத்தனை லங்கைக்கு போல யாரு விபீஷணில் பார்க்கல பார்த்துட்டு வந்தவன் அடியே நாம் பேசவே இல்லை இவா எல்லாரும் என்னவோ பேசினே இருக்கா என்னால் இந்த வெறும் பாத்திரம்னா லொடான்னு சத்தம் போடும் இல்லை அதை போல் இந்த வெறும் பாத்திரமெல்லாம் நல்லா சத்தம் போடுது எது உண்மையான பாத்திரமோ அது வாயே தரக்கலே ஹனுமான் பேசாமல் இருந்தார் தான் எதுவா எழுந்து பேசுகிறார் அத்த சம்ஸ்கார சம்பன்னகா ஹனுமான் சசிவோத்தமஹா சம்ஸ்கார சம்பத்து படைத்தவனான ஆஞ்சநேயர் எழுந்திருந்தார் ஹனுமான் சசிவோத்தமஹா உவாச்ச வச்சனம் ஸ்லக்ஷம் அர்த்தமன் மதுரம் லகூ நம்ம மதிசிரேஷ்டம் சமர்த்தம் வதத்தாம் வரம் அதிசாயித்தும் சக்தி ப்ரஹஸ்பதிர்ப்பன் நாதாத் நாப்பி சங்கர்ஷாத் நதிக்காத் ந காம வகியா வச்சனராஜன் யார்த்தம் ராமகௌரவாத் நான் இப்போ என்ன பேச போகிறேனோ இன்னத்துனால நான் பேசலை இன்னத்துக்காக நான் பேசல இன்னத்துக்காக நான் பேசல இன்னத்துக்காகவும் நான் பேசலை ஒரே பயனுக்காகத்தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு பேச்சின் வல்லவர் வாக்மி ஸ்ரீமான் சொல்லின் செல்வர் அவர் பேச ஆரம்பிக்கிறார் நான் வாதாது நீங்கள்லாம் இதை சொல்லிருக்கே நாம் எதிர்வாதம் பண்ணால் நான் நியாயசாஸ்திரம் படித்தவன் அதுக்காக நான் பேச வரல வாதம் பண்ணுறதுக்கே நான் வரல நான் சங்கர்ஷாத்து ஒரு ஆக்ரகத்தோட அது என்ன இவன் சொல்லிடுறதுன்னு நம்ம கேட்டுறது அந்த சங்கர்ஷத்துக்காகவும் நான் வரல நான் ஆதிக்காது இதை பேசி நாம தான் பிரதானம்னு ஒரு பட்டம் வாங்கிடணும் அதுக்காகவும் நான் பேச வரல நச்சா சா காமத்தா எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும் நாம் அதுக்கு சாதகமா பேசுவோம் அப்படின்னு நான் பேச வரல ஏன்னா நமக்கு ஒன்று பிடிக்குன்னு பேசக்கூடாது ஊருக்கு எது நல்லதோ தர்மம் என்ன ஒத்துக்கிறதோ அதைத்தானே பேச வேண்டும் அதனால என் பயன் இல்லை நான் வாதாது நாப்பி சங்கர்ஷாத்து நான் ஆதிக்காது நச்சகாமதா பக்ஷாமி வச்சனம் ராஜன்னு அப்ப நீர் எதுக்கு பேசுறீ இந்த நாள் தான் பயன் இந்த நாளை விட்டுட்டு ஏன் பேசுறீர் நாள் அது ராமனுடைய திருவுள்ளத்துக்கு பிடிச்சிருக்குன்னு பேசுறேன் இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் பேசுகிறேன் நான் பேசுறது ராம கெளரவாது இந்த கோட்டியில ராமன் தலைவரா இருக்காரா வேற யாரானு தலைவர்களா ஆளாளுக்கு பேசி கொண்டிருக்கிறீர்களே பேச வேண்டியவர் பேசாம காத்துட்டு இருக்கார் நீ நான் எதுக்கு பேசுறோம் தெரியலையே இவர்கள்லாம் எதிர்பார்த்தது நாம இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இதுக்கு மேல ஹனுமான் இப்படி சொல்ல அவர் சொன்ன பதில் நீ சொல்ல கூடாது நானும் சொல்ல கூடாதுங்கிறதுக்காக நான் வாயை திறந்தேன் பேச்சு ஒன்னுது இல்லை என்னது இல்லை எண்ணம் ராமனது அவர் திருவுள்ளம் என்னான்னு பார்த்து தான் நீங்க பேசியிருக்கணும் வக்ஷாமி வசனம் ராஜன் யதார்த்தம் ராமகோரவாத் தேசகாலே சம்பிராப்த இத்தயம் எத் விபீஷணா விபக் தாம் நிபோத யதாமதி ஒரு நாளும் விபீஷணனை கைவிடக்கூடாது கூடாது அவன் நல்லவன் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஹனுமான் தாம் பார்த்துட்டு வந்தேன் அவர்வாதத்தை முடிச்சுட்டார் எல்லாரும் அவாவா பேசி முடிச்சுட்டார் ராஜ்யம் புத்தி புத்திபூர்வம் ஏதாவத்து புரஸ்கிருத்திய யுஜதே தச சங்கிரக யதாசக்தி மயோக்தந்து ராட்சசிய ஆர்ஜவம் பிரதி பிரமாணம் தம்ஹிசேஷஸ் ஸ்ருத்வா புத்திமதாம் வர நான் சொல்ல சொல்லுட்டே இது எல்லாமே ஒரு வக்கீல்வாத மாட்டை வச்சுட்டு ரமா நீதான் நீதிபதினு விட்டார் எங்கள்கிட்டலாம் ஏதோ கேட்டுக்கணும்னு கேட்டுக்கிறியே தவிர எங்க பேச்சா ராமா எடுபட போகிறது நீ எத்தனை நினைத்திருக்கிறாயோ அதைத்தான் முடிக்கப் போகிறாய் ஆனால் இவன் நல்லவன் நேர்மையானவன் மட்டும் நான் சொல்லிடுறேன் இதைத்தான் நான் அங்கே போர்ச்சேவும் பார்த்துட்டு வந்திருக்கேன் தர்மத்தில் இருந்தவன் மாறமாட்டான் என்ன ஹனுமான் பேசி முடிச்சுட்டார் எல்லார் பேசினது ராமன் கேண்டாச்சு இதுதான் என் முடிவுன்னு சொல்லணும் இல்லையா அப்படியே அவர் சொல்லவே இல்லை சுக்ரீவனிடத்தில் பேசி மனசை மாத்தி ஏத்துக்க வச்சு தான் விபீஷணனை கூண்டு வர வைக்கிறார் பிரத்யபாஷத துர்தர்ஷா ஸ்ருதவான் ஆத்மனி ஸ்திதம் மமாபிச்சை விபக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம் எனக்கு ஒரு அனுமதி உண்டா ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு வார்த்தை நான் சொல்லலாமா நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீர்கள் வசத்தியாக சொல்லியிருக்கீர்கள் விபீஷணனை பற்றி ஒரு ரெண்டு விஷயம் அடியனுக்கு சொல்லணும்னு தோன்றது சொல்லலாமான்னு கேட்குறாரு ராமன் தான் மொத்த பேர் இறங்குவா இல்லைன்னா ஆள் ஆளுக்கு மூணாம் ஆடியில் உட்காண்ட் இருந்தா அப்படியெல்லாம் இருந்தால் நடக்குமா அதனால் தான் கொஞ்சம் குறிஞ்ச உடனே ஓஹோ தப்பு பண்ணிட்டோம் பொருள் இருக்கு நம்ம இத்தனை வளவளான்னு பேசியிருக்கவே கூடாது அவர் என்னமோ இறங்கி வந்து அடியேனுங்கிறார் அடியேன்னு சொன்னால் பெரிய ஆபத்து நம்ம அடியேன்னு சொன்னால் சம்பத்து ராமன் அடியேன்னு சொன்னால் ஆபத்து அவர் தான் கையில் வில்லோடு இருந்து நான்னு சொன்னா தான் நமக்கு நல்லது ஏன் அவர் போய் இப்படி இறங்கி பேசுகிறாரே இல்லை இல்லை நாங்கள் பேசுகிறதானே இல்லாராமா நீ என்ன சொல்ல வேணுமோ சொல்லு விபீஷண விப மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தைஜெய் கதஞ்சன தோஷோ எத்யபி தசியாத் சதாமே தத்து அகர்கிதம் பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவாஞ்சை ராட்சசான் அங்குளியகிரேண தான்ஹன்யம் இச்சன் ஹரிகணேஸ்வர சகிருதேவ பிரபன்னாய தவஸ்மீதிச்ச யாச்சதே அபயம் சர்வூதேப்போ ததாம் ஏதத் விரதம் மம சுகிரீவா நீ கேட்டதுக்கெல்லாம் இப்போ ஒவ்வொன்னா சொல்கிறேன் இவன் பொய்யன் உண்மை அல்லன் இதுதானே உன்னுடைய முதல் ஆக்ஷேபம் பொய்யனாகவே இருந்தாலும் ஏற்போம் மித்திரபாவேன சம்பிராப்தம் அவ உண்மையா நண்பனாக வரணுங்கிற தேவையில்லை நண்பன் வேஷமிட்டு கொண்டு வந்தாலும் போதும் நித்திரபாவேன சம்பிராப்தம் பிராப்தம் சம்யக்கு பிராப்தம் சம்பிராப்தம் வந்தவன் வரல வந்து நான் எப்போ எப்போ ஏற்றுப்பேன்னு காத்து கொண்டு இருக்கிறான் வந்தவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் வெள்ளக்கொடி காட்டின்னு வந்தானா தூத்தர்கள் அனுப்பிச்சு நான் ஏற்றுப்பேனா மாட்டேனான்னு கேட்டுன்னு வந்தானா இருந்தாலும் பின்னாடி ஒரு கத்தியை சொருகிண்டு வருவோன்னு வந்தானா ஒண்ணும் இல்லை சம்பிராப்தம் நத்தியஜேயம் வாப கைவிட மாட்டேன் இன்னைக்கு இல்லை கதஞ்சன எப்படியா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் கைவிட மாட்டேன் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயங் கதஞ்சன தோஷோ எத்யபி தசியாது அவன் தோஷத்தோடையே வந்தானாலும் சதாமே தது அகர்ஹிதம் நாளைக்கு ஆகும் தெரியுமா சுக்ரிவா நான் திரும்ப நாட்டுக்கு போவேன் காட்டில் என்னாச்சுன்னு ஸ்வசிஷ்டர் கேட்பார் இதெல்லாம் நடந்தது விபீஷணன் சரணம்னு வந்தான் ஆனால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன் நாள் ராமா இப்போ நான் சொல்கிறேன் பதினாலு வருஷம் காட்டுக்கு போன்னு ஒரு ஏற்கனவே கை கை அமிச்சு வந்தேன் படுத்து வசிஷ்டர் அனுப்புவார் யக்ஷ்வாக்குகுலத்தில் பிறந்து விட்டு காலில் விழுந்தவனை ஏத்துக்கார் நீ ராஜாவா உனக்கு இந்த பட்டத்துக்கே தகுதியில்லேரு என் வசிஷ்டர் சொல்லிடுவார் அதனால நான் பண்ண மாட்டேன் இவனை ஏற்றுக்கொண்டு தீருவேன் சதாமேத்தது அகர்ஹிதம் சுகிரிவாணி பயப்படுறேன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன இவனால் ஆபத்து வந்துருமோன்னு தானே ஒரு பயம் இப்போ உனக்கு உறுதி அளிக்கிறேன் பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யான் செய்வ ராட்சசான் பிசாகங்கள் தானவர்கள் யக்ஷர்கள் பூமண்டலம் முழுக்க இருக்கிற ராட்சசர்கள் மொத்த பேரும் பல சேத்துன்னு வரட்டும் தனித்தனியே வரட்டும் யார் கூட்டமா வந்தாலும் அங்குள்ளான் இச்சன்னு ஹரிகணேஸ்வர அவர்களை அழிக்க ராமன் வேண்டாம் வலது கரம் வேண்டாம் ஒரு விரல் விரலின் நுனி இருந்தால் அத்தனை பேரையும் அழிப்பேன் சுக்ரீவன் நினைக்கிறான் அழிப்பேன் அழிப்பேன் இச்சன்னு அப்படின்னா இவரே இச்சிக்க வேண்டியதானே நம்மளே பிடிச்சு வந்தார் என்னால் ஹரிகணேஸ்வர குரங்கு கூட்டத்துக்கு தலைவனேனால் என்னால் நான் இச்சித்தேனோ நீ குரங்கு கூட்டத்துக்கு தலைவனா இருக்க நான் இச்சித்திருக்கலாம் நீ ரிஷிமுக பருவத்தில்தான் இப்பவும் இருந்திருக்கணும்

தவாஸ்மி அடியேன் தேவரீருக்கு உடையவன் நீர் சுவாமி நான் தாசன் நீர் சுவாமி நான் சொத்து என்று அவன் திருவடிகளை பற்றினாள் தவாஸ்மி யாச்சதே அபயம் சர்வபூதேபியாக எல்லா ஜீவராசிகளிடத்திலிருந்து நான் அவனுக்கு அபயம் அளிக்கிறேன் ஏன் அவனுக்கு என்னாலேயே துன்பம் வந்தாலும் என்னை சேர்த்து அபயம் அளிக்கிறேன் சர்வபூதேபியா ததாமி கொடுத்தேன் ஏ தத் விரதம் மம ராமனுக்கு ஒரு விரதம் உண்டான்னு கேட்டால் ராவணனை அழிப்பது விரதம் கும்பகர்ணன் அழிப்பத விரதம்ங்கிறது சின்னது விட்டு கொடுத்தாலும் விடுவே ஆனா சரணாகதனை கைவிடுவது ஒரு நாளும் இல்லை ஏதத் விரதம் மம என்று மூணே ஸ்லோகம் இரண்டு வார்த்தை பேசாதவன் மூணு ஸ்லோகம் பேசினான்வா அவருக்கு ரெண்டாவது வார்த்தையே தெரியாது சொல்லி ராமோ திருநாபிபாஷத்தை அப்படி இருக்கிற மூணு ஸ்லோகம் சொல்லிவிட்டாரு அப்போனா உண்மையை பரைசாற்றுகிற மூன்று ஸ்லோகங்கள் ஸ்லோக்கங்கள் பிசாசா ரிஷே கண்டுவசு புத்திரேண கண்டு பரமஷிணா சிறணுகாதா தர்மிஷ்டா சத்தியினா பதாஞ்சலிபுடம் தீனம் யாச்சந்தம் சரணாத்தம் நனியாத் ஆனசியம் அபிஷத்ரும் பரந்தப ஆர்த்தோ வாதி வா துப் பரேஷா சரணங்க அரிப்பிராணான் பரித்தியஜ ரீ பிராணான் பரித்தியஜ எங்க பெரியவர் கண்டு சொல்லிருக்கா ரிக்ஷா குகுலத்திலேந்து இதனாங்க வழக்கமா ஸ்ருணுகாதா பழைய கதை ரெண்டு சொல்றேன் அவசர தருணத்தில் இந்த பரபரப்புல கதை அவர் அவருக்கு தெரிஞ்சு பேசுறாரா தெரியாது என்ன அவசரத்தில் எவ்வளோ பெரிய காரியத்தில் இருக்கும் அவரை பொறுத்தவரைக்கும் சரணாகத ரசனத்தை தவிர வேற பெரிய காரியம் இல்லை நம்ம ராவண வதம் பெரிய காரியம் நினச்சிட்டு இருப்போம் அது நான் இருக்கிற இடத்துலேருந்தே பண்ணியிருப்பேன் இந்த ஒரு மோக்ஷார்த்தி கிடைப்பனாங்கிறதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டுருக்கார் அவன் அழிக்கிறதுக்கு லட்சா ராட்சாசன் கிடைப்பான் ஒரு மும்சு கிடைக்கணுமே அது கிடைக்கிறதுக்கு தான் இத்தனையும் வந்திருக்கார் அதனால் அவருக்கு ஆசை ரிஷி கண்வர் இப்படி தான் சொல்லி வச்சிருக்கார் ந ஹன்யாத்து ஆணு சம்சார்த்தமபி ஒருத்தன் தப்பே பண்ணியிருக்கட்டும் இன்னொத்த காப்பாற்றுறதுக்கே கூட இருக்கட்டும் நஹன்யாத்து ஒரு நாள் தப்பாக கொன்னுவிடக்கூடாது தர்மிஷ்டா சத்தியவாதினா சத்ரும் பரந்தப ஆர்த்தோவா இதுவா திருப்தா அவன் ஆர்த்தியோட வந்திருந்தாலும் திருப்தனா சரணாதி பண்ண வந்திருந்தாலும் பரேஷாம் சரணங்க எப்படியோத்தன் நம்மகிட்ட வந்துட்டான் அரிஹி அந்த விரோதியை பிராணான் பரித்தியஜ ரஷித்தவியா பிராணனை விட்டு காப்பாற்றி கொடுத்தாக வேண்டும் என்று கூறினார் ஸ்வயாசக்தியா யான் நியாயம் தத் பாபம் லோகர்ஹிதம் சகதேவ பிரபாய தவாஸ்மீதிசய யாச்சே அபயம் சர்வூ விரதம் மம அப்போது சுக்ரீவன் நினைக்கிறான் இது பேரே விபீஷணன் ஏத்துக்கிறது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா என்ன பயனுக்காக விபீஷணன் ராஜ்யம் ஆகதா ராஜ்யத்தை பிரார்த்தித்து இவ்விடத்துக்கு வந்தான் ஒன்ன கேட்டு வரலராமா ராஜ்யத்தை கேட்டு வந்தான் இது ஒத்தர் சொன்னார் ராஜ்யம் ராஜ்யத்தை கேட்டு வந்தான் ராஜகாங்ஷி விபீஷணா ராஜ்யத்தை எதிர்பார்த்து வந்தான் இதை சொல்லி சுக்ரீவன் ஆக்ஷபிக்கிறான் எப்ப ராஜ்யத்தை எதிர்பார்த்தா அண்ணனை கொன்னு தம்பிக்கு ராஜ்யம்ங்கிறானோ நம்மளை விட்டுட்டு போறதுக்கு எத்தனை ஆழியாகும் சொந்த பிறந்தவனே விட்டுட்டான் என்னால் ராமன் பதில் சொல்றார் யார் சொன்னா ராஜ்யத்தை கேட்டு வந்தான்னு அவன் சொன்னானா அவன் என்ன சொன்னான்னு முதல்ல கேளு நமக்கு எப்பவுமே யார் சொல்றாளோ அவளை விட்டுட்டு அவர் சொல்றது இருக்கட்டும் சுவாமி மத்த பேர் அவரை பத்தி என்ன சொல்றா கேளுங்க ரொம்ப மொடை இப்ப யாரோ யார பத்தி சொல்லி நமக்கு என்ன லாபம் முதல்ல அவன் தன்னை பத்தி சொல்லணும்னால் தன்னம்பிக்கை இருக்கணும் தம் வார்த்தையில உண்மை இருக்கணும் அப்படின்னு தானே ஏற்றான் அதனாலே என்ன சொன்னான்னு கேளுன்னா இதெல்லாம் ஒத்துக்காதே அவன் ராஜ்யத்தை கேட்டு வந்தான்னு ஹனுமார் தெரியுமா சொன்னார் அவரை பொறுத்த வரைக்கும் அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்தான் நம்மால் ஆனால் நல்லதை பண்ணி போய் போங்கிறதுக்காக ராஜ்ஜியத்தை பெற்றுக் கொடுப்போம் நம்ம போர்த்தை காப்பாற்றி விட்டாரோ இல்லையோ அதே ராஜ்யம் பிரார்த்தியம்னு அப்படி இல்லை அப்படி வச்சுக்கோமா சுக்ரிவா பாரு அப்படி ஒருவேளை ராஜ்யத்தை பிரார்த்தித்ததற்காக நான் கை விட்டுவிடம்னால் ஒன்னை முதல்ல விட்டுருக்கணும் நீ மட்டும் இதே தானே பண்ணேன் அண்ணனை கொன்னு தம்பி ராஜ்யம் வேணுன்னு கேட்டேன் அப்போ நான் மன்னச்சே மட்டும் உனக்கு நினைத்தானே இருந்தது இப்போ இவனை ஏற்றக்கூடாதுன்னா உன்னையும் நான் ஏற்றக்கூடாதுனால் சரி சரி இவர் ரொம்ப நதி மூல ரிஷி மூலத்துக்கு தான் போகிறார் அதனால் இப்படியே இருக்கட்டும்னு சுகிரீவன் நினச்சுன்னுட்டான் மனம் மாறினான் சரி ராமா நீ சொல்கிறது தான் சரின்னார் ராமன் கதை சொல்லி அவர் புரிய வைக்கிறார் நான் உன்னை ஏற்கனவே பார்த்துருக்கேன் கபோதோபாக்கியானம்னு புறா கதை சொல்கிறேன் கேளு ஒரு புறா ஆண் புறா பெண் புறா ஒரு வேடன் பெண் புறாவோ அடிச்சுட்டான் அதுக்கு பிராணம் படுத்து அதுக்கப்புறம் ஆண் புறா எங்கெங்கேயோ சுற்றித்து அப்புறம் ஒரு மழைக்காலம் மழைக்காலத்தில் ஒன்றும் சோறு தண்ணி கிடைக்கவில்லை அதனாலே ஜாக்கிரதையா இருக்கணுமே அப்படின்னு ஒரு மரத்தில் உட்கார்ந்துது இந்த வேடன் அந்த மரத்தடிக்கு வந்தானான் ஆண் புறா மட்டும் உட்காண்டிருக்கு மரத்தடிக்கு வேடன் வருகிறான் அப்போ அதுக்கு உடம்பெல்லாம் குளிர் வேடனுக்கு ஒன்றும் சோறு கிடைக்கல அந்த ஆண் புறா பார்த்துது நம்ம வீடு தேடி வந்திருக்கான் நாம தான் இவனை காப்பாற்றி கொடுக்கணும்னு நினச்சி விறகடை வெந்தி மூட்டி விறக மூட்டி அவன் குளிர் காஞ்சின்னு இருக்கான் ஆண் புறா அதில் தானே வந்து உயிரை விட்டு அவனுக்கு ஆகாரமாக போச்சான் சரியாமா இந்த கதை எதுக்கு சொன்னேன் இப்போ புறா கதையை நான் கேட்கவே இல்லை என்னால் புறா கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோ அந்த ஆண் புறா பெண் புறா யார் தெரியுமோ நானும் சீத்தையன் தான் அதை பிரித்த வேடன் யார் தெரியுமா ராவணன் தான் அதுக்கப்புறம் நடந்தது என்ன அந்த ராவணன் திரும்பி வரல தம்பி தான் திரும்பி வந்திருக்கான் அவன் கொல்லவும் இல்லை சிறையில தான் வச்சிருக்கான் வந்தவன் சரணம்னு சொல்லியிருக்கான் இவன் விபீஷணம் தான் வந்தா சரணம்னு சொல்றான் அங்க என்ன நடந்தது பாரு சீ அங்கே பெண் புறா கொல்லப்பட்டது கொன்ன ராவணனே திரும்பி வந்தான் அதாவது கொன்ன வேடனே திரும்பி வந்தான் வந்தவன் சரணம்னு சொல்லலே அதுக்கு பதில் ஆண் புறா உயிரை கொடுத்து காப்பாத்தி இங்கே அதெல்லாம் நடக்கலையே சீத்தை கொல்லப்படவும் இல்ல கொன்ன ராவணன் வரல விபீஷணன் தான் வந்திருக்கான் அவனும் வந்தவன் சரணம் சரணம்னு கதறின் இருக்கான் நான் அவனுக்கு உயிரை கொடுக்க வேண்டாம் ஏத்துண்டேன்னு சொன்ன இவ்வளவு இருக்க சே நாளைக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும் அவன் கொன்று இருக்கணும் ராவணனே வந்திருக்கணும் வந்தவன் சரணம்னு சொல்லியிருக்க கூடாது அவனுக்காக என் உயிரை கொடுத்துருக்கணும் கொடுத்தாலும் வால்மீகி என்ன தெரியுமா எழுதுவர் புறா பண்ணத்தான் ராமன் பண்ணான்னு எழுதுவர் இந்த பேரான எனக்கு வேண்டாமா அதனாலதான் சொல்றேன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவனு ஒத்துக்கொண்டான் ஆன ஏனம் ஹரிசிரேஷ்ட தத்தமசியாபயம்மையா விபீஷணோவா சுக்ரீவ எதிவார் அவனஸ்வயம் இதோ நான் அவனுக்கு அபயம் விட்டேன் ஓடிப்போ நீயே அவனை கூட்டி வா யார் அபச்சாரப்படுகிறார்களோ அவர்களைத்தான் போய் கூண்டு வர சொல்வார் விபீஷணன் சரணாகதிக்கு வரும்போதும் இந்த பாகவதோத்தமர்கள் மூலம்தான் ராமன் ஏத்துக்கிற சேவோ அதே பாகவதன் அனுப்பிச்சு தான் ஏத்துக்கிறார் தான் இவன் முன்னிடுபவர்களை அவன் முன்னிடுவார் நாம முன்னிடுறதும் தான் அவன் முன்னிடுவதும் தான் இதுக்குள்ள இந்த பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள விபீஷணன் மனசு பட்ட பாடு ஏத்துப்பரா ஏத்துப்பரானு அவர் பட்டார் ஆனால் வால்மீகி எழுதுறது அவன் கிடைப்பனா கிடைப்பனான்னு ராமன் பட்டது நமக்கு தெரியல அவன் நினைச்சுட்டு இருக்கான் இவன் கிடைப்பனான்னு இந்த ஒரு ஜீவன் கிடைப்பனான்னு இவர் ஆசைப்பட்டார் கைகூப்பிண்டு சுகிரீவன் பிரார்த்திக்கிறான் அஸ்மாபி ஸ்துல்லோ பபத்து எங்க மொத்த பேரிடத்துல காட்டின அன்பராமா அவன் ஒருத்தன இடத்துல செருத்து மனம் மாறினான் விபீஷணனை அழைத்து வந்தார் ராமன் திருவடிகளை பற்றினான் ராகவம் சரணங்கதாக பாதயோகோ நிபவாத சரணான் வேஷி உன் திருவடிகளே சரணம் பரித்தக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத் கதம் மே ராஜ்யஞ்ச ஜீவிச்சஞ்ச சுகானிச்ச இனிமே ஜீவனமோ சுகமோ ராஜ்யமோ சொத்தோ பத்தோ ராமா எல்லாம் நின் திருவடின்னு சொல்ல ஏற்றான் அவனை கண்குளிர பார்த்துட்டே இருந்தானான் வசசா சாந்தையத்தையினம் லோச்சனாபியாம் பிபன்வ இந்த விபேஷணனை இத்தனை நேரம் காக்க வச்சதுமே அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்குமோ அப்படின்னு அவரை கண்குளிர பார்த்தாராம் வாக்காலே ரொம்ப கஷ்டப்பட்டு விபீஷணா அப்டின்னு ரெண்டு வார்த்தை கேட்டாராம் லோசனாபியாம் பிபன்வ உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுகிறார் அப்திம் ந தேரித்த ந ஜிக்யத ராக்கசேந்திரன் நைவாசிய அவனுடைய பலம் தெரியாது அபலம் தெரியாது ஒண்ணு தெரியாது இக்கரையிலேயே விபேஷணனுக்கு அலங்காராஜ்ஜா பட்டாபிஷேகம் அப்ப அவர் சொல்றாரு உனக்கு பட்டாபிஷேகம் குடுக்குறே இதை கேட்டு நான் வரவே இல்லையராமா எனக்கு ஒரு பிரார்த்தனை இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி இளையவனான பரதனுக்கு பாதுகைய பட்டாபிஷேகமா கொடுத்தியா அதை போல உன் திருவடி என் தலையால தரிக்கணும்னு ஆசைப்படுகிறேன் எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பருப்பு தலை சேர்த்தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே மற்ற எதையும் நான் பிரார்த்திக்கவில்லை திறமும் செப்பம் நின் செம்மா பாத பருப்பு தலை சேர்த்து ஒல்லை உன்னுடைய சிவந்த அந்த திருவடியை என் தலையால தரிக்க வேண்டும் என்று சொல்ல அவனும் தலையை குனிந்து கொண்டான் ராமபிரான் தன் திருவடி எடுத்து அவனுடைய தலையிலே வைத்தான் கொக்குவாயும் படுகண்ணியும் போலே ஒன்னு கொண்டு பற்றி கொண்டு இருந்தன இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் விபீஷண சரணாகத்தியை கேட்டுனுட்டோம் இடத்தையும் சேவித்து கொண்டோம் இனிமே இந்த பெரிய அலைகளுக்கு நடுவில் அவர் அணை கட்ட வேண்டும் இக்கரையிலேருந்து அந்த அக்கறைக்கு போகணும் அதுக்கு நடுவுல தான் தர்பசேன பெருமாளா மூணு நாள் ராத்திரி சரணாகுதி பண்ணியிருக்கார் சமுத்திரராஜனிடத்திலே அந்த பண்ண பெருமாள் தான் தர்பசேனமாக சேமித்துக் கொண்டிருக்கிறார் அவரையும் சேவித்து விட்டு பின்னால் அங்கு அமர்ந்து கொண்டு சேதுபந்தம் திருத்தினாய் சித்திலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தான் ஆண்டாளுடைய பாசனம் அந்த சரித்திரை நாங்கள் மேலே அங்கே சொல்கிறேன் அப்படியே அஞ்சு நிமிஷம் இருந்தோ இந்த விபீஷண சரணாகதி பத்து ஸ்லோகங்களை மட்டும் சுவாமி பாராயணம் நிடுவர் பண்ணிவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு அவரவர் பஸ்ஸில் ஏறவும் இப்பெல்லாம் மாறிலாம் இல்லை அவரவருடைய பஸ்ஸில் ஏறவும் இங்கேருந்து சரியாக ஐம்பது கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் பிரயாணம் ராமேஸ்வரம் அங்கே இருக்கிற கந்தமாதன பர்வத்தம் இது பஸ்ஸுகள்லாம் போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுவார் அங்கிருந்து கிளம்பி ராமர் பாதம்னு கேளுங்க அது ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஒரே கூட்டமாக இருக்கிற இடம் எதிரும் பொதிரும்மா ரெண்டு இடம் ஒன்று ராமர் சன்னதி இன்னொரு ஒரு சின்ன குன்று ஒரு ஐம்பது படி கட்டியினால் அங்கே ராமருடைய பாதம் இருக்குது அங்கே நின்று கொண்டு பார்த்து தான் எல்லா சைன்யத்தையும் கூப்பிட்டார் அவ்வளோ பெரிய கோட்டி கோடி வானரங்களை தான் கூப்பிட்டார் மூணு விஷயம் நீங்கள் அங்கே போய் பண்ணணும் ஒன்று ராமர் பாதத்தை சேவிச்சுங்க எதிர்த்த மாதிரி கோதண்டராம சுவாமியினுடைய கோவில் அந்த பெருமாளை சேவிச்சுங்கோ அந்த பாதத்தில் இருக்கிற சேவே அங்கிருந்து தனுஷ்கோட்டியை நோக்கி கை கூப்பிடுங்கோ நீங்கள் தனியாக வரைச்சே அங்கே போயிட்டு வாங்கோ நிதானமாக இருந்து செஞ்சுட்டு வாங்கோ தனுஷ்கோட்டியை நோக்கி அங்கிருந்தே கை கூப்பி விடுங்கள் அது ஏன்னு கேட்டால் இந்த சேத்துவை பற்றி அப்புறம் சொல்கிறேன் வாசி சொல்கிறேன் இந்த சேத்துவை கட்டிவிட்டு இது இனினுமே போக்குவரத்துக்கு யார் இருக்கக்கூடாது அப்படின்னு தன் வில்லின் நுழையாலேயே ராமன் உடைச்சிட்டார் உடைத்துவிட்டு இது இனிமே கர்ம பூமியாகணும் யாராருக்கு பித்திருக்களுக்கு சாத்தமானமோ தர்ப்பணம் ஆனமோ அதற்குரிய பூமியாக இருக்கட்டும் இதை ஏற்படுத்துகிறார் வடக்க போனா சில இடங்கள் ஏற்படுத்துகிறார் மேற்க நடத்துகிறார் தெற்கு நடக்கிறார் கிழக்க நடக்கிறார் அவரவர்கள் பக்கத்தில் பக்கத்தில் அந்த ஸ்தானம் இருக்கணும் பண்ணணும் எனக்கு என்ன சந்தேகம் வரும்னால் இத்தனை இடத்துல தர்ப்பணம் இத்தனை இடத்துல அது அந்தந்த ஊர்காராளுக்காக பண்ணது எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போய்டே இருக்க முடியுமா இந்த வசதியாக வரும் எல்லாருமே பதிரிகாசம் போனோம் தேவ பிரயாக் போனேன் ருத்ரப்பிரயாக போனேன் கர்ண பிரயாக போகிறேன் இந்த சாரதாம் போனேன்னு தான் யாரால் முடியும் இன்றைக்கி ஏதோ வசதி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் போகலாம் எந்த காலத்துக்கும் பெருமாள் ஏற்படுத்தணும்னா பக்கத்து ஊர் வரைக்கும் பண்ணித்தான் வச்சிருப்பேன் எதுவுமே முடியலையா இருக்கவே இருக்கு பிரமாணம் இருக்குது ஆச்சாரனுடைய சிந்தனை இருக்குது இருக்கிற இடத்துலேருந்தே பண்ணிவிடலாம் எங்கேயுமே போக வேண்டாம் அவனவன் வீட்டிலிருந்தே முக்தி அளிக்கக்கூடிய சிறந்த சம்பிரதாயம்தான் தான் சனாதன தர்மம் தனி மனிதனுடைய ஒழுக்கம் முக்கியம் கூட்டமாக சேர்ந்து ஒழுக்கமா இருக்கிறது இல்லையே தனித்தனியா ஒழுக்கத்தோட இருக்கணும் தனி மனுஷனுடைய தர்மம் பாதுகாட்டப்பட்டா தானே சம்பிரதாயத்தினுடைய தர்மம் நிற்க போகிறது இப்ப நம்ம ஆச்சாரியர்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக இருந்திருந்தா அவளுக்கு ஆசையே தனிமை இருக்கிறதே தியானம் யோகம் அப்படி இருந்தானால் உள்ள எல்லாரையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிற பெருமாள் நமக்குள்ள எழுந்து கொள்ளி இல்லையோ அப்ப அவருக்கு நமக்கு தான் தொடர்பு கடைசியில இத்தனை பேர் எதிர்த்தாலும் ஊற்றமுடையாய் பெரியாய் அடியவனை ரட்சித்தே திருவேங்கிற ஊற்றம் இருந்தது சொல்லியோ அதனாலே அவருக்கு பெருமை அந்த பெருமையோடு இங்கே இருக்கிறார் சரணாகதி சாஸ்திரத்தை உலகுக்கு புரிய வைத்தவர் சரணாகதனான விபீஷணனை ஏற்ற எம்பெருமான் அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி சம்ஸ்கார சம்பத்தோடு எழுந்திருந்து பேசின ஆஞ்சநேய சுவாமி அவருடைய பக்தி அவருக்கு இருக்கிற வீரிய சௌரியம் பராக்கிரமெல்லாம் நம்ம கேட்க முடியாது அதுக்கெல்லாம் நமக்கு வயசு இல்லை வாய்ப்பும் இல்லை அது வேண்டாம் அவருக்கு என்ன இருக்கோ அந்த பக்தியை கொடுக்கட்டும் அவருக்கு இருக்கிற கைங்கரத்தை பண்ணுற சக்தி கொடுக்கட்டும் என்ன பண்ணுனாலும் சக்தி வேணுமான்னு கேட்பீர் சண்டை போட இல்லை கைங்கிறதுக்கு சக்தி வேணுமோ இல்லையா அதுவே இல்லைன்னா நாலு இடத்துக்கு போக முடியாது ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு ஏதோ சொல்கிறா இனத்தை பாருன்னு சொல்கிறாருனால் இல்லைனால் இது முடியல அது முடியலன்னுட்டு அவா மட்டும் எங்கே போவாள் நாலு பேருக்கு நம்ம செய்ய போனால் தான் நம்மாலே முடியும் அதற்குரிய சக்தி ஆஞ்சநேயர் கண்டிப்பாக கொடுக்கட்டும் என்று இந்த இடத்தில் பிரார்த்தித்துக்கொண்டு இங்கிருந்து அவாவா ஏறுங்கோ மூணு விஷயம் சொன்னேன் தனுக்கோட்டி அங்கே தான் அது நடந்ததுங்கிறத நினச்சிக்கோங்கோ ராமர் பாதத்தை சேவிங்கோ கோதண்டராமரை சேவிங்கோ திரும்ப அதே பஸ் பார்க்குக்கு வந்து வண்டி ஏறுங்கோ நேராக திருப்புலானே தர்பசேர ராமர் கோவில் வாசலில் வந்துவிடணும் இப்போ மணி சரியாக ஒன்பதுற ஒரு மணி நாழி போக ஒரு மணி நாழி வர அரை மணி நாளை அங்கே எதிரும் புதுமா இருக்கிற ரெண்டு இடத்த சேவிக்க நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு பன்னெண்டாவது மணிக்கு கோவிலுக்கு வரணும் இனிமேல் உங்கள் பாடு நீங்கள் பார்த்து அழைச்சிருந்து பன்னெண்டு மணிக்கு எல்லோரும் வந்து சேருங்கோ அப்புறம் உபன்யாசம் உண்டு ஆஹாரம் இங்கே ஆஹாரம் ஆகிடுச்சு இல்லையா இங்கே ஆகிடுச்சு அதனால் இனிமேல் அங்கே போய்ட்டு வந்த பிற்பாடு உபன்யாசம் முடிப்போம் மதிய உணவு சேவிக்கணும் மூணு கோவில் இருக்குது ஒரே ச சகநாத பெருமாள் பழைய பெருமாள் அவரிடத்தில் பிரார்த்திச்சு தான் தசரத மகாராஜா ராமனையே பெற்றாராம் சுவாமி அப்போ நஜமாக பெரியவர் தான் சுவாமி இல்லைன்னா அப்பேற்பட்டவருக்கு அறுபதனாயிரம் வருஷம் கழித்து ஒருத்தர் பிராப்தி கொடுத்துருக்காரு இல்லை அதனால் அந்த பெருமாளை சேவிக்கணும் தர்பசேன பெருமாளையும் சேவிக்க வேண்டும் அது கிட்டக்க போகணும் பக்கத்துலலாம் விபீஷணன் நிற்கிறது நாலு ராட்சஸன் நிற்கிறதுலாம் இருக்கும் எல்லாமே அவசரப்பட்டால் நடக்காது அதனால் இது எல்லாத்தையும் முடிச்சிருந்து சாயங்கால நிகழ்ச்சிகள்லாம் முடித்துக்கொண்டு ஒரு நாலரை மணிக்கு இங்கேருந்து கிளம்பினா தான் ஏழரை எட்டு மணிக்குள்ளே ஸ்ரீரங்கத்துக்கு போய் சேர்ந்து விடணும் இதுதான் இன்றைய நிகழ்ச்சியினரர் பார்த்து ராமன் திருவடிகளை சரணம் சீதா பிராட்டி திருவடிகளை சரணம் ஆஞ்சநேய சுவாமி திருவடிகளை சரணம் சரணாகதி தர்மம் எப்போதும் வெல்க என்று பிரார்த்தித்துக்கொண்டு இங்கிருந்து கிளம்புவோம் சீக்கிரம் போயிட்டு பன்னெண்டு மணிக்கு வாங்குவோம் ஒரு நிமிஷம் ஸ்லோகம் அமிச்சிருக்கு வாசிக்க छादशसर्ग अथराम प्रसन्ना शुवा वायुसुदस्यक प्रत्यषुर्दर्शतवानात्मन स्थित मा च विवक्षास्थ काचिप्रतिभीषण श्रोत तत्संभिश्रेयसस्थितई मित्रा न्यजेय कथन दोषो यद्यप्रिया सतादी सुग्रीवस्व तक्यष्य च विमृश्य तदश्वरम वाक्यमुवाच घिपुंगव स दुट्टो व्यदुट्टो वक्यमेशचर ईदृश व्यसन प्राप्त बरातरम यजेत को नाम सवेद यमेश न परित्यजेत् वानराधिपतेर्वाक्यम् श्रुत्वा सर्वानुदीक्ष्यतु ईशत् उस्मयमानस्तु लक्ष्मणम् पुण्यलक्षणम् इति को वाचकागुस्थो सत्यपराक्रमः अनधीत्य च शास्त्राणि वृद्धान् अनुपसेप्य च न अस्ति सूक्ष्मतरम किंजिद यतिभाति प्रत्यक्ष लौकिक चा भी वर्तते सर्वराजसो अस्तुीना प्रादेशिया केंता व्यसनेशु प्रकर्ता तस्मागता पापस्तत्कुीना सुखा गिता येष प्रा नरेन्द्राण शीयस्तु शोभन यस्तु दोषस्तया प्रोक्त तो ख्या अरीबल चेकर्त्या यता शास्त्र न वयम तत्कुीनाज्य काीद पंडिता भविष्य तस््राक्यो भीभीषण व्यग्रच्च्य प्रघट्टास्त भविष्य संगता प्रणास्मगे भयागतम् इति भेदं येद्यति दि तस्मात् ग्राहक्यो विभीषणः राक्षसो जिग्मया जिग्या बुद्धिया सन्द्टोयता प्रकृत विश्वस्ते विश्वस्ते, विश्वस्ते मई वन घ लक्ष्मणेवा महाभागो सवद्य सचिव सक रावणस्ृशंस्य बराद्येश विभीषण ये मुक्ताेट्ट सुग्रीवो वगिनीपति वाक्यो वक्यकुशलम तथो मौनमुपागमद ससग्रीवस्थ द्वाक्यं राम श्रुवा विमर्श से तदशंम वक्यं उचगरी पुंगव सदुष्टो व्य अदुष्टो व किमेश रजनीचर सूक्ष्म अगिम कर्तमक पिशाचा दाणवान पृथ्विया राखिषा अंगु्यग्रेण तन हनियां हरिगणेशर श्रूयते ही कपोतेन शत्रुशरण अर्चित येता न्या सुइम सेमंत्रिता सकित से प्रतिजग्रगभारकर्तागतम कपो तो वाणरश्रेट्ठ किंपुनर्मद्दोजन ऋषे कण्वस्य पुत्रेण कंडुना परमर्शिना शुनुगा गीता धर्मष्ठा सत्यवादि बद्धांजलिपुटम दीनमचंद शरण नगण्य दंडुशंस्यामी शत्रु परंत आर्तवा ये शुरू होगा हरिप्राणान् परित्यज्य स चेद्भयाद्वा मोहाद्वा कामाद्वामिनरक्षति स्वयाशक्त्या यथा ये न्यायं तत्पापं लोकगरीदं विनष्टः पश्यतस्तस्य रक्षिणः शरणं आदाय सुकृतं तस्य सर्वं गच्छेदरक्षितः एवं दोषो महानत्र प्रपन्नानाम् अरक्षणे अस्वर्ग्यं च अयशस्यं च बलवीर्यविनाशनं करिष्यामिदार्तं तु कण्डोर्वचनमुत्तमं धर्मिष्ठं च यशस्यं च स्वर्ग्यं स्यात् बलोदये सकृदेव प्रपन्नाय तवास्मीति या याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतद् व्रतं मम सकृदेव प्रपन्ना यतवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रतं मम नमः नम हरिश्रेट्ट दत्तमस्याभयं मया विभीषणो वा सुग्रीव यदि वा रावणस्वयं रामस्य तु वचश्रुत्वा सुग्रीवप्लवगेश्वरः प्रत्यभाषतकाकुस्थं सौगार्देनाभिपूरितः किमत्र चित्रं धर्मज्ञ धर्मज्ञलोकनाथशिकामणि यत्त्वमार्यं प्रभाषे ता सुवान् सत्पदेशः मम चाप्यन्तरात्मायं शुद्धं वेत्ति विभीषणम् अनुमानाच्च भावाच्च सर्वदस्सु परिरीक्षितः तस्मात् क्षिप्रं सः अस्माभिः तुल्यो भवतु राघव विभीषणो महाप्राज्ञस्य गित्वं चापि वेतुनः प्रतस्तु सुग्रीवचो निशं यदत् धरीश्वरेणाभितं नरेश्वर विभीषणे नाश जुगामसङ्गमं पदत्रिराजेन यथा पुरन्दरः इत्यार्शि श्रीमद् रामायणे वाल्मीकियादिकाव्ययुद्धकाण्डे अष्टादशः सर्गः